இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் கீரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை தொக்கு செய்கிறதுக்கு நான் கீரையை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எப்பயுமே பருப்பு போட்டு இல்லை பொரியல் பண்ணி இது கடைஞ்சி சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா சாதத்து பெசஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்து வரும்போது சீரகம் போட்டுக்கிறேன். நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் விற்கிற தேவையான உப்பு கூட நம்ம போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வதக்கி எடுத்து சாப்பிட்டு வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. மசியும் போதே நல்லா எடுத்து அமைச்சி விட்டிங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த ரிசிப் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கார்த்திக் சில்லி பவுடர். சாதத்துக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சிக்காக மல்லித்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா பிரட்டி விட்டுட்டு நான் கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கீரை வந்து குயிக்காக வெந்துடும். முதல்ல இதை எல்லாத்தையும் முதலே குக் பண்ணிடலாம். கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா மேலே பாருங்கள் எண்ணெய் திறந்து வருது. புளியோட ஸ்மெல்லாம் போயிருக்கணும். இப்போ நம்ம இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலும் அந்த கீரை வேகும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த கீரையை போட்டுடலாம். பாருங்கள் நான் கீரையை ஃபுல்லாக போட்டுட்டேன். நம்ம இப்போ தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே இதில் குக் ஆகிக்கும். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். தொக்கு பதத்துக்கு இருக்குது. சாதத்தை ஊற்றி அப்படியே போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தை பண்ணி தொட்டுக்கலாம். யூஸ்வலாக பருப்பெல்லாம் போட்டு செய்வோம். இந்த மெயின் டிஷ்ஷாகவே நான் பண்ணிட்டேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மல்லித்தலையும் போட்டுக்கலாம், இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா புது சாதத்தை போட்டு சாப்பிட்டீங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மிஸ் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.